நீர்பறவையில் கடல் புறத்து மக்களின் வாழ்வியலை சொன்ன சீனு ராமசாமி இடம் பொருள் ஏவலின் மூன்று விதமான வாழ்க்கையை சொல்லி அதை ஒரே இடத்தில் சந்திக்க வைத்து புதுமையான ஒரு திரைக்கதையின் மூலம் புதிய விஷயத்தை சொல்ல இருக்கிறார். படம் பற்றி பத்திரிகையாளரிடம் இயக்குனர் கூறுகையில், இடம் தேடி, பொருள் தேடி, வேலை தேடி அலையும் மூன்று பேர் சந்திக்கின்ற இடம் இந்த கொடைக்கானல் மலை. அவர்களின் வாழ்க்கை தேடலுக்கான காரணம் சொல்லி அதற்கான தீர்வை சொல்கின்ற படம் இது. முள்ளும் மலரும் படம் ரஜினிக்கு எப்படியோ அப்படி இந்த படம் விஜய் சேதுபதிக்கு. என்னுடைய அறிமுகம் என்பதால் மிகைப்படுத்துகின்ற மாதிரி தெரியலாம், ஆனால் அதுதான் உண்மை. அவருக்கு பெரிய அளவில் வசனமே இருக்காது. எல்லாவற்றையும் நடிப்பிலேயே உணர வைக்கின்ற சவாலான கதாபாத்திரம். நந்திதா, ஐஸ்வர்யா, விஷ்ணு ஆகியோரை அந்தந்த கதாபாத்திரங்களாக நான் செதுக்கி இருக்கிறேன் என்று சொல்ல மாட்டேன், அதே கதாபாத்திரங்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்வேன். வடிவுக்கரசியும் ஒரு ஹீரோயின் தான். படத்தில் நடித்திருக்கும் எல்லோருமே தங்களுக்கான உயரங்களை தொட்டவர்கள்தான். அதைவிட ஒரு படி அவர்களை உயர்த்தி வைக்கின்ற படமாக இது இருக்கும் என்பதை மட்டும் உறுதியாக சொல்ல முடியும் என்றார் இயக்குனர்.